வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 13 ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் டைப்பில் சாலிட் வச்சு பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஏ பென்டகனல் பிரமிட் ஆஃப் ஆக்சிஸ் ஹைட் 70 mm, பேஸ் ஹைட் 25 mm இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் ஃப்ரம் இட்ஸ் கார்னர் இன் அ வெர்டிக்கல் மேனர். ட்ரா த ப்ரொஜெக்ஷன்ஸ். சரியா, கிவன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இது என்னது, என்ன சாலிடு? பிரமிட் டைப்பு, அதோடைய பேஸ் வந்து பென்டகன். சரியா, ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா இதே கண்டிஷன் வந்து நமக்கு ஹெக்சகனுடைய ப்ரிசமுக்கு, ஹெக்சகனுடைய பிரமிடுக்கு இருக்குது. ஈவன் கோனு, சிலிண்டருக்கு கூட இதே மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஃப்ரீலி சஸ்பெண்டட், அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக தான் டெஃபினட்டாக தொங்க விட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்பியில் தான் வரும், அப்புறம் நம்ம கார்னரை பிடிச்சி தான் இதை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய டெமோ பார்ப்போம், நமக்கு தெளிவாக எல்லாமே தெரிஞ்சிடும். இதுதான் நம்மளுடைய பென்டகனல் பிரமிடு. பார்த்தீங்கன்னா அதோடைய கார்னரில் ஒரு ரோப் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாலிடில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டும் அந்த டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இமேஜினரி கனெக்ஷன், அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு வச்சுக்கோங்க, அந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, பிரமிடு கோனுக்கெல்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா, பேஸ்லேருந்து அதோடைய ஹைட் டிவைடட் பை 4 அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். சரியா, இப்போ பாருங்கள், லிஃப்ட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்ட்டு. லிஃப்ட் பண்ணும்போது இந்த சாலிட் வந்து லெஃப்ட் சைடில் டில்ட் ஆகும். ஏன்னா நான் கார்னரை ரைட் சைடில் வச்சுருக்கிறனால. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்னரை லெஃப்ட் சைடில் வச்சுருந்தீங்கன்னா, இந்த சாலிட் வந்து ரைட் சைடில் டில்ட் ஆகும். ரைட், இப்போ இதை பெர்ஃபெக்டாக நம்ம லிஃப்ட் பண்ணதுக்கு அடிச்சு, இப்போ பாருங்கள், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டும் அந்த டைப் பண்ணியிருக்கிற ரோப்பும் கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதா? அவ்வளோதான்ப்பா, இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்புக்கான பொசிஷன். இதை அப்படியே நம்ம டாப் வியூலேருந்து பார்த்து ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா, தட் இஸ் அவர் ஃபோர்த் ஸ்டெப். சரியா, இப்போ நம்ம இதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ஒய் போட்டுக்கோங்க, விபிஹெச்பி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பென்டகனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். கார்னர் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி, பேஸ் சைட் 25 இருக்கிற மாதிரி வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்து நேமிங் கொடுத்துருங்க, ABCDE. இப்போ என்ன பண்ணணும், இது பிரமிட், அப்போ டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், டாப் வியூவில் கார்னர்ஸ் வந்து அப்பெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணதை காமிக்கணும். அதனால் ஆக்சிஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஓன்னு பேர் வச்சுட்டு, ஓஏ, ஓபி, ஓசி, ஓடி, ஓஇ எல்லாத்தையும் டெஃபினட்டாக நீங்கள் டார்க்காக காமிச்சே ஆகணும். காமிக்காமல் விட்டீங்கன்னா அது வந்து ப்ரிசமாக மாறிடும். சரியா, அதனால் அதை டெஃபினட்டாக எல்லாத்தையும் டார்க் பண்ணி காமிச்சிருங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 2க்கு போகலாம். ஃப்ரண்ட் வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அப்பெக்ஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ண பாயிண்டில் தான் அதோடைய ஆக்சிஸ் ஹைட் தெரியும் நமக்கு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், 70. அந்த டாப் பாயிண்ட்டுக்கு ஓடாஸ்னு பேர் வச்சுருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எல்லா பாயிண்ட்ஸையும், அதாவது நம்மளுடைய ஏடாஸ், பிடாஸ், இடாஸ், சிடாஸ் டிடாஸ் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஓடாஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஹெச்பி பென்சில் வச்சே கனெக்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த பேஸ் லைனையும் நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த பிடாஸ்லேருந்து, இல்லை அந்த டிடாஸ்லேருந்து ஏடாஸ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்கக்கூடிய பேஸை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சாலிடை வந்து நீ வச்சுருக்கும் போது அதோடைய பாட்டம் பவுண்ட்ரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதை ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஒருவேளை நீ இதை கனெக்ட் பண்ணலைன்னா இதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, கனெக்ட் பண்ணால் தான் அந்த வியூ கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க, அதனால தான் சொன்னேன். இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தடவை பேசிடலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ப்ரிசம் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன், ஸ்கொயர் ப்ரிசம். இது வந்து கோன். ஓகே, கோன் பிரமிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, இது வந்து கோன். இந்த ரெண்டுடைய ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ப்ரிசமுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹச் டிவைடட் பை 2 அப்படிங்கிற பிளேஸ்லையும், கோனுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹச் டிவைடட் பை 4 அப்படிங்கிற பிளேஸ்லையும், அதாவது பேஸ்லேருந்து. சரியா, ரைட், இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ஸ். நம்ம வரைஞ்ச சாலிடுக்கு எங்கே இருக்க போகுது அப்படின்னா, ஹச் டிவைடட் பை 4. ஆக்சுவலி அதோடைய ஹைட் என்ன, 70. அப்போ 70 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் என்ன, 17.5 mm. ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு போய் நான் ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஜி டேஸ்,
ஆக்சிஸில் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த 17.5 mm காமிக்கணும். தட் இஸ் நத்திங் பட் அவர் ஜி டேஸ். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் ஃபார் அவர் பிரமீடு. ரைட், இப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டும் அதோடைய கார்னர், நம்ம எந்த இதை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோம், கார்னர் வச்சு லிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த சம்மில் நான் எடுத்துக்கிட்ட கார்னர் வந்து ஏ, அதாவது ஃப்ரண்ட் வியூவில் ஏ டேஸ். இந்த ஜி ராசியும் ஏ ராசியும் இமேஜினரியாக நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், சரியா? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து அந்த சாலிடில் இருக்காது. நம்ம வரைகிறதுக்காக நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக 2H பென்சில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ ஸ்டெப் 3 போகலாம். இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஏ டேஸ் ஜி டேஸ் தான் நமக்கு ஸ்டெப் 3க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீ. ஓகே, இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபைல் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 2 ட்ரில் பண்ண போகிறோம். அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸ்டெப் 2 அப்படியே எடுத்துகிட்டு வந்து ட்ரில் பண்ணுறாங்க. ஏ டேஸ் ஜி டேஸ் பாயிண்ட் எப்படி இருக்கணும், கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதனால என்ன பண்ணணும், எக்ஸ்ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். அந்த வரைஞ்ச லைனில் யார் மேலே இருப்பா, கரெக்ட், நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏ டேஸ், தட் இஸ் நத்திங் பட் அவர் ஏ ஒன் டேஸ், அந்த பாயிண்ட் தான் மேலே இருப்பாங்க. ரைட்டா, அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, ஸ்டெப் 2 போயிட்டு ஏ டேஸுக்கும் ஜி டேஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கல்ல அந்த பெர்பெண்டிகுலர் லைனில் போயிட்டு ஒரு ஆர் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு ஜி ஒன் டேஸ் கிடச்சிரும். ஓகேவா, இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் 2 போயிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் 2 பாயிண்ட்ஸ்லேருந்து அதர் பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறீங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்டெப் 3 வச்சு காம்பஸ் வச்சு ஆர்க் அடிச்சிங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிரும், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஏ டேஸ்லேருந்து சி டேஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஸ்டெப் 3 வந்துட்டேன், ஏ ஒன் டேஸ்லேருந்து ஒரு ஆர்க். அதே மாதிரி ஜி டேஸ்லேருந்து சி டேஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஜி ஒன் டேஸ்லேருந்து ஒரு ஆர்க். தேட்ஸ் ஆல், யார் கிடச்சிட்டா நமக்கு சி ஒன் டேஸ் கிடச்சிருச்சு, கூடவே வந்து டி டேஸும் கிடச்சிரும். ஓகே, ஏன்னா அது ரெண்டுமே ஒரே பாயிண்டில் தான் இருக்குது, அதுக்கு நேமிங் கொடுத்துருங்க, டி ஒன் டேஸ் சி ஒன் டேஸ். அடுத்து என்ன பண்ணணும், ஓ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏ டேஸ் டு ஓ டேஸ் காம்பஸில் எடுத்துக்கோங்க, அதே டிஸ்டன்ஸை ஏ ஒன் டேஸ்லேருந்து ஆர்க் அடிங்க. அதே மாதிரி ஜி டேஸ்லேருந்து ஓ டேஸ் டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோங்க, ஜி ஒன் டேஸ்லேருந்து ஆர்க் அடிச்சிங்கன்னா ஓ ஒன் டேஸ் கிடச்சிருச்சா. இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க பார்ப்போம், டி ஒன் டேஸ் ஏ ஒன் டேஸ், அடுத்து ஓ ஒன் டேஸ், அடுத்து ஓ ஒன் டேஸ்லேருந்து டி ஒன் டேஸ். இன்னும் ஒரே ஒரு ஸ்லாண்டேஜ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இ டேஸ் அதுலேருந்து ஓக்கு போகிறதும் பி டேஸ்லேருந்து ஓக்கு போகிறதும். ஓகே, ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான், அந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோங்க. ஏ டேஸ்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன், அதனால ஸ்டெப் 3 போயிட்டு ஏ ஒன் டேஸ்லேருந்து தான் என்ன பண்ணணும், ஆர்க் அடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் இதில் காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ டேஸ்லேருந்து மெஷர் பண்ணிடுவாங்க, ஆனால் அங்கே போய் மறந்தானிக்கல டி ஒன் டேஸ்லேருந்து ஆர்க் அடிப்பாங்க. அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்து ராங்காக வந்துடும், கரெக்டாக பிளேஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் காமிச்சுக்கோங்க. ரைட், இப்போது வெர்டிக்கல் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் ஓ ஒன் டேஸ்லேருந்து பண்ணியாச்சு, ஏ ஒன் டேஸ்லேருந்து, இ ஒன் டேஸ்லேருந்து, டி ஒன் டேஸ்லேருந்து. அதே மாதிரி ஹரிசண்டல்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், எல்லா பாயிண்ட்லையும் பண்ணுங்க, பேரலாக இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அவ்வளோதான்ப்பா. இப்போ இன்டர்செக்ஷன் எல்லாம் கண்டுபிடிங்க, வழக்கம் போல் ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏலேருந்து பண்ணுங்க. ஓகே, இது வந்து என்னுடைய ஏ ஒன், அடுத்து பி ஒன், சி ஒன், டி ஒன், இ ஒன், அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னது, ஓ ஒன். ஒருவேளை நீங்கள் வந்து கார்னரை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே எல்லாமே ரைட் சைடில் மாறி வந்திருக்கும். ஓகேவா, அடுத்து இப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலி இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுக்கு தான் நிறைய மார்க் இருக்கும், 6 to 7 marks அதுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. மிச்ச சம்முக்கு நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அதே ரூல் தான் எதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ யார் எக்ஸ்ஒய் கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க, யார் இருக்கா,
ஓ1 டேஷ் தான் இருக்குது. இந்த ஓ1 டேஷ் யார் கூடலாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்கெல்லாம் ஹைட் ஆகி வருவாங்க அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இதுலேயும் அதே தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்து ரொம்ப ஒரு அப்பெக்ஸ் பாயிண்ட்டாக இருக்கிறனால இந்த ஓ1 டேஷுக்கு அடுத்து நியர் பேல் யார் இருக்கா அப்படிங்கிறது இந்த சம்பளம் பார்த்துக்கோங்க. யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய D1 டேஷ் C1 டேஷ் இருக்குது. ஓகே, இதுக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணால் கூட உங்களுக்கு ஓகே பெட்டர் தான். ரைட், ஆக்சுவலி இந்த ஓ1 டேஷ் D1 டேஷ் C1 டேஷ் இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டாட்டட் லைனில் இந்த சம்மில் வரும். ஓகே, இப்போ நீங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த டெமோ ஃபைலில் பாருங்கள், அந்த பேஸ் வந்து ஃபுல்லாக தெரியும் இந்த சம்மில். ஓகே, அதே நேரத்தில் இந்த A1 டேஷ் O1 டேஷும் எங்கே இருக்குது டாப்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைனே அதுதான். அதனால் அதை நம்ம டெஃபினட்டாக டார்க்கராக காமிச்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் உங்களுக்கு டவுட் இதில் வராது மேபி. ஏன்னு கேட்டேன்னா இந்த E1 B1 அவுட்ரு பவுண்ட்ரியில் வந்துடும். ஓகே, அப்போ அவுட்ரு பவுண்ட்ரியில் இருக்கிறது எப்பயுமே வந்து டார்க்காக வரனால அதை அடிபட்டு போயிடும். ஒரே ஒரு டவுட் மட்டும் வரும், மோஸ்ட்லி இந்த O1 A1 கனெக்ட் பண்ணுறது டாட்டர் லைனில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலி அதை பாரு, ஸ்டெப் 3லேருந்து நீ டாப்லேருந்து பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு உன் கண்ணுக்கு தெரிகிறதே என்ன தான் தெரியும்னு பார்த்தோன்னா அந்த ஓ1 டேஷ் ஏ1 டேஷ் தான். அப்போ டெஃபினட்டாக அது டார்க்காக தான் இருக்கணும். சரியா, அப்புறம் அந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும் அந்த பேஸ் ஆஃப் த சாலிட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். இங்கே பாரு, டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த பேஸ் ஃபுல்லாகவே தெரியும். சரியா, இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸில் வந்து அப்படி இருக்காது. ரைட், இப்போ கனெக்ட் பண்ணிடுங்க. ஓ சி ஓ டி அது மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், அதுக்கடுத்து அவுட்டர் பவுண்டரி என்ன பண்ணுங்க, ஹெச்பியில் டார்க் பண்ணுங்க. ஓ1 B1 B1 C1 C1 D1 D1 E1 E1 O1 அடுத்து இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த பேஸ், இந்த பேஸில் என்ன கனெக்ஷன் மட்டும் மிஸ் ஆகிருக்குதுன்னு பாரு. இந்த ஏ வந்து பி கூட சேர்ந்ததும் இந்த ஏ வந்து இ கூட சேர்ந்ததும் மிஸ் ஆயிருக்குது, அதை டார்க் பண்ணிக்கும். அதுக்கடுத்து ஒரே ஒரு ஸ்லாண்டேஜ் மிஸ் ஆயிருக்குது. என்ன ஸ்லாண்டேஜ்? O1 A1 அவ்வளோதான். ஓகேவா, முடிஞ்சிருச்சு. ஹெட்டிங் கொடுத்துருங்க, அப்புறம் எல்லா டைமென்ஷன்ஸும் காமிச்சிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் ஸ்கேல் 1:1. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். You can.